வந்திருக்கக்கூடிய மற்ற சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் திருவடிகளை எல்லாம் வணங்கி நேற்றைய கனவை தொடர்கிறோம். கனவு தொடருமா? ராமாயணத்திலே ஒரு காட்சி, அசோகவனம். சீதாதேவி உட்கார்ந்திருக்கிறாள், துன்பம் தாங்க முடியவில்லை. பக்கத்திலே விபீஷணனுடைய மகள் திருஜடையின்னு அவளுக்கு பேரு. மூணு ஜடையும் ஒரிஜினல், மூணு ஜடை போட்டிருந்தா, மூணு ஜடையும் ஒரிஜினல் அவளுக்கு, திருஜடையின்னு பேரு. அவ பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறா. திடீர்னு தூங்கிக்கிட்டு இருந்தவளை சீதை எழுப்பிட்டா. எழுப்பின உடனே திருஜடை முழிச்சா, முழிச்சு என்ன இப்படி அநியாயமா எழுப்பி விட்டியே, இல்லை துன்பம் தாங்க முடியலை, 10 மாதம் ஆச்சு இங்கே வந்து, இன்னும் ராமன் என்னை வந்து தேடி வரலை, எந்த திக்கில் வருவானோ எப்போ வருவானோ எனக்கு ஒன்றும் தெரியலை. இரு, இப்போ நான் ஒரு கனவு கண்டேன். நான் திருச்சடை என்ன கனவு கண்டே, என்னுடைய பெரியப்பா ராவணேஸ்வரன் தலையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு சிகப்பு வஸ்திரம் கட்டிக்கிட்டு கழுத பூட்டிய தேரில் தெற்கு நோக்கி போகிறான். புரியுதா? தலையில் என்ன கடைசியாகத்தான் தேய்ச்சி அனுப்புவாங்க, தெற்கு நோக்கி போகிறான். ஒரு பெரிய பொண்ணு 1000 தீபத்தை ஏந்தி கொண்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு வருவதை பார்த்தேன். ராஜ்யலக்ஷ்மி விபீஷண வீட்டுக்கு வரப்போறா. 2 சிங்கங்கள் வந்தன, ஒரு மானை பார்த்து அழைத்து கொண்டு போகின்றன. கனவு கண்டேன். யார் 2 சிங்கம்? ராமனும் லக்ஷ்மணனும். யார் அந்த மான்? சீதை. பொன்மான கேட்ட பெண்மான் அப்படித்தானே, சீதை. இவ கேட்டாளா அப்புறம் கனவுல, அப்புறம் நாளா, அதுக்குள்ள நீ என்னை எழுப்பி விட்டே. உடனே சீதை சொன்னாளா, படுத்து தூங்கி மிச்ச கனவையும் கண்டு சொல்லு. அது என்ன, ஆனந்த விகடனில் வர்ற தொடர் கதையா? அடுத்த வாரம் வர்றதுக்கு. தூங்கி எந்திரிச்சா கனவு திரும்பவும் வருமா? இன்னமும் துயில்க என இருகை கூப்பினாள். கம்பசித்திரம். இன்னும் தூங்கு, ஒரு கனவை கண்டு சொல்லு, கனவு மிச்சத்தை சொல்லு அப்படின்னு சீதாதேவி விபீஷணன் பொண்ணை கும்பிட்டாளாம். அது மாதிரி நம்ம கனவை தொடர்கிறோம். ஆனால் நேத்தி பார்த்த கனவெல்லாம் வேற வேற கனவு. இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான கனவு. திருநின்ற ஊர்னு ஒரு ஊர். நேற்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 கனவுகள் பார்த்துட்டோம். 5 கனவு மிச்சம் இருக்கு. 2 இது முன்னே சொல்லியாச்சு, அதை வேகமாக சொல்லிடுவேன். 3 இது புதுசாக பார்க்கணும். திருநின்ற ஊர்னு ஒரு ஊர் சென்னைக்கு பக்கத்தில், மகாலட்சுமியின் கடாட்சம் உள்ள ஊர், ஆழ்வார்கள் பாடிய ஊர். திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார், திருநின்ற ஊர் நித்தில தொத்தினைனு. திருநின்ற ஊரிலே ஒரு இருதயாலீஸ்வரர் கோயில்னு இப்போ கோயில் இருக்கு. இருதயத்திலே தொல்லை உள்ளவர்கள் அங்கே போய் கும்பிட்டா சரியாக போயிடும்னு ஒரு நம்பிக்கை நடந்துக்கிட்டு இருக்கு. இருதயாலீஸ்வரர் கோயில் சென்னைக்கு ரொம்ப பக்கம். அந்த ஊரில் அப்போவெல்லாம் கோயில் கிடையாது. பூசலார் நாயனார்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். பூசலார் நாயனார் கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டார். சன்னியாசி, கையில் அற காசும் இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை, அவர் எப்படி கோயில் கட்டுறது? ஆனாலும் ஆசை, கோயில் கட்டணும், கோயில் கட்டணும், கோயில் கட்டணும். எப்படி கட்டலாம்? உட்கார்ந்துட்டார், மனசுனாலேயே கோயில் கட்ட ஆரம்பித்தார். மனசுலானன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி 5 செகண்டுக்குள்ளே கட்டுறதில்லை. நம்ம மனசில் நினச்சா அமெரிக்கா போயிட்டு திரும்பிடுவோம். அவர் எப்படி தெரியுமில்ல, கோயிலுக்கு அஸ்திவாரம் போடுறதுக்கு 10 நாள் ஆகும்னா அந்த 10 நாளும் உட்கார்ந்து கனவு காண்பாராம். ஒரு செங்கலை எடுத்து வைக்கி, அந்த செங்கலுக்கு மேலே அடுத்த செங்கலை வச்சு, அதுக்கு மேலே சுண்ணாம்பு பூசி, சிமெண்டு பூசி, கோயில் கட்ட எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் உட்கார்ந்து கனவு காண்பாராம். எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. 7-8 வருஷம் ஆச்சு கோயில் கட்டி முடிக்க. மனசில் கோயில் கட்டி முடிச்சு விட்டார். நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகம். எங்கே கும்பாபிஷேகம்? மனசில் கும்பாபிஷேகம், அவ்வளவுதான். இது யாருக்கு தெரியும்? இவருக்கு தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியும். நினப்பு கடவுளுக்கு தானே தெரியும், நமக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். பேசாமல் நாளைக்கு கும்பாபிஷேகம் ஏற்பாடெல்லாம் மனசுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கார். கும்பாபிஷேகத்துக்கு என்ன செய்யணும், தர்ப வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எல்லாம் மனசுக்குள்ளே பண்ணி உட்கார்ந்துருக்கார்.
அந்த ஊர்ல ஒரு ராஜா, பல்லவ ராஜா, ராஜசிம்ம பல்லவன்னு பேர். அற்புதமான கைலாசநாதர் கோயிலை கட்டினா காஞ்சிபுரத்தில். இப்போ போய் பாருங்க, அந்த கோயில் அற்புதமாக இருக்கு. கைலாசம் எப்படி இருக்கோ அதை பார்த்து கட்டின கோயில் கைலாசநாதர் கோயில். சிவலிங்கம் உள்ள சிவலிங்கத்தை சுற்றி வர்ற பொழுது ஒரு பாதை இருக்கு, இருட்டாக இருக்கும். அதுக்குள்ளே இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வாரது பெரும்பாடு. ஒரு இடத்துல குனிஞ்சு போகணும், ஒரு இடத்துல ஊர்ந்து போகணும், ஊர்ந்து போகணும். நான் போயிட்டு வந்தேன். என்ன அந்த அர்ச்சகர் சொன்னார், இதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டா தாய் கர்ப்பத்திலிருந்து வெளியில் வந்தாப்பில்லைன்னார். எப்படி இருக்கு? நான் போயிட்டு வந்துடுவோம், போயிட்டு உள்ளே போயிட்டு அப்படி திரும்பி வந்தேன். ரொம்ப பேர் கனமான ஆட்கள் கஷ்டப்பட்டு போயிடுவாங்க, உள்ளே எல்லாம் போக முடியாது. அப்படி கட்டினான் கோயில், அற்புதமான சிற்பங்கள். அவன் கட்டிட்டு கும்பாபிஷேகம் நாளைக்குன்னு ஏற்பாடு பண்ணிவிட்டான். பத்திரிகை அடித்து எல்லாருக்கும் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாருக்கும் போயிடுச்சு. ராத்திரி தூங்குறான், கனவுலே காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான். சிவபெருமானே நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகம்னா, இல்லை நாளைக்கு வர முடியாது. என்ன எப்படி சொல்லிவிட்டே? நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்துள் நாளை நாம் புகுவோம். நின்ற ஊர் பூசல் அன்பன், திருநின்ற ஊரிலே உள்ள பூசலார் நாயனார் என்ற அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த கோபுரம். கொஞ்ச நாள், ரெண்டு நாள் இல்லை, சிவா திருச்சிற்றம்பலம் வாங்க. நெடிது நாள் நினைந்து செய்த அந்த கோயில் நன்று நீடு ஆலயத்துள், அது பெரிய ஆலயம், நல்ல ஆலயம். நீ கட்டினதை விட அது நல்ல ஆலயம். நீ கல்லால கோயில் கட்டின, உனக்கு வசதி இருக்கு, அவன் வசதி இல்லாதவன் மனசுனால கோயில் கட்டினான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்ப ஆலயம். அது என்ன கோயில் ஆலயம்ங்கிறாரு? கோயிலுக்கு என்னங்க உள்ளம் பெருங்கோயிலா ஊனுடம்பு ஆலயமா? பெருங்கோயில் ஆலயமும் ஒன்று தானே, என்ன அர்த்தம் அதுக்கு? பெருங்கோயில்னா கருவறையின் அர்த்தம், கர்ப்பகிரகம், கருவறை, அதான் உள்ளம். உடம்பு பூரா கோயில், கோயில் உடம்பு, கருவறை உள்ளம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். வாய் வழியத்தான் உள்ள போகுது பேச்சு. வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே. திருமூலர் திருமந்திரம். உள்ளம் பெருங்கோயில் அவன் ஒன்று கட்டியிருக்கிறான். நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்துள் நாளை நாம் புகுவோம். நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒளிந்து பின் கொள்வாய். நீ வந்து இந்த கும்பாபிஷேகத்தை ஒரு நாள் ஒத்தி வச்சுக்கோ, நாளைக்கு வர முடியாது. என்னடா இது, எங்கள் ஊரில் எனக்கு தெரியாமல் கோயில் கட்டியிருக்கானா? அவர் மகாராஜா இல்லை, குதிரையில் புறப்பட்டார். திருநின்ற ஊருக்கு வந்து பார்க்கிறார், கோயிலை இங்கானா, குளத்தை இங்கானா. எங்கடா, யார் கட்டினா? பூசலார். பூசலார்னு ஒருத்தர் இந்த ஊரில் இருக்காராமில்ல, இந்த கோயிலில் ஒரு பண்டாரம் மாதிரி ஒரு ஐயர் உட்கார்ந்துருப்பார், அவர் தான் அந்தனர். கோயிலில் உட்கார்ந்துருப்பார், போய் பாருங்க. போய் பார்த்தா இவர் தியானத்தில் உட்கார்ந்துருக்கார். என்ன யாகசாலை ஆரம்பிச்சாச்சு மனசுக்குள்ள, கும்பாபிஷேகம் பண்ணணும்ல. கிட்ட போனார், கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார். அவர் முழிச்சு பார்த்தார், நீங்கள் தான் பூசலாரா? ஆமாம். இங்கே கோயில் கட்டியிருக்கீங்களாமே, எங்கே? அவருக்கு தூக்கி வாரி போட்டுது. கோயில் கட்டினது எனக்கு தெரியும், என்னை ஆளுடைய எம்பெருமானுக்கு தெரியும், சத்தியமாக வேற ஒருத்தனுக்கும் தெரியாது. இது புருஷம் பொண்டாட்டி வாழ்க்கை மாதிரி. நாலு சவத்துக்குள்ள நடந்தது அவனுக்கும் அவளுக்கும் தானே தெரியும், அடுத்த வீட்டுக்காரனுக்கா தெரியும்? இது சிற்றின்பம், அது பேரின்பம், கடவுளோடு அனுபவிக்கிறது. தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர் கிசைவிப்பதுவோ மின்னங்கதிர்வேல் விகிர்தான் நினைவார் கிண்ணங்களையும் கிருபை சூழ் சுடரே. தன்னந்தனியா அனுபவிச்ச இன்பம் எனக்கு தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். அது சரி, கோயில் எங்கே இருக்குன்னு அவர் கேட்டார். ராஜாவில் கேட்குறார், கோயில் தானே 7 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கேன். எங்கேயா கட்டுறீங்க? இங்கே கட்டுறேன். என்னடா ஆச்சரியமாக இருக்குது, மனசுக்குள்ள கோயிலா, அரைக்காசு கூட செலவழிக்காமல் கட்டின கோயிலுக்கு ஆண்டவன் முதல்ல வர்றேங்கிறான்.
நான் இவ்வளவு ரூபாய் செலவழிச்சு கட்டின கோயிலுக்கு நாளைக்கு மாட்டேன், நாளை அன்னைக்கு வா ஒத்தி வையுங்கிறான். என்ன வேடிக்கையா இருக்கு! இவருக்கு கண்ணீர் வந்தது. சிவபெருமான் என் கோயிலை ஏற்றுக்கொண்டு விட்டார். கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டருள போந்தார். கனவுல காட்சி கொடுத்தார். ராத்திரி நேத்தி சிவபெருமான் கனவுல காட்சி கொடுத்தார், எல்லாம் சொல்லிட்டார். நீங்க கட்டின கோயிலுக்கு வரவேணும்னு சொல்லிவிட்டார். பூசலாருக்கு கண்ணீர் வந்தது. ஒரு சின்ன சந்தேகம், ஏங்க பூசலார் கனவுல வரணுமா ராஜா கனவுல வரணுமா? பூசலார் கனவுல வந்து நீ ஒரு நாளைக்கு ஒத்தி வையின்னு சொல்லப்படாதா? நீ என்னைய மனசுல தானே கோயில் கட்டியிருக்க, அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அவன் கல்கோயில் கட்டி ஐயருக்கெல்லாம் சொல்லி யாகசாலை ஆரம்பித்து பூஜை எல்லாம் சொல்லி எல்லாருக்கும் சொல்லிட்டான், அதை வச்சுக்கிட்டோம், நீ நாளைக்கோ நாளை அன்னைக்கோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லப்படாதா? எதுக்கு முதலிடம் கொடுத்தார்? மனசில் கும்பிட்டின்னா அதுக்கு முதலிடம், கற்கோயில் அப்புறம், சொற்கோயில் முன்னால, மனக்கோயில் அதுக்கு முன்னால. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பூசலார் கனவில் வர முடியாது. பூசலார் கனவுல வர கடவுளால முடியாது. ஏன் முடியாது? இந்த ஆளு தூங்கினா தானே, 7 வருஷமா கனவு கண்டுகிட்டு உட்கார்ந்துருக்கான், தூங்காம கனவு. புரியுதா? நம்ம தூங்கினா கண்ட கண்ட கனவெல்லாம் வரும், சம்பந்தம் இல்லாத கனவெல்லாம் வரும். இவர் உட்கார்ந்தபடி அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கார், கடவுளே கடவுளேன்னு. தூங்கினா தானே மனசுல கோயில் விடாம கற்றவனுக்கு எப்படி தூக்கம் வரும்? 7 வருஷம் அப்படியே நினைச்சாராம். கடவுள் பார்த்தார், இந்த ஆள் கனவுல போக முடியாது, என்ன இவன் தூங்கவே இல்லை. அவன் ராஜா நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான், ராஜா கனவுல போய் சொன்னாராம். நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயம். கடவுள் கொடுத்த சர்டிபிகேட். பூசலார் ஆண்டவனை வணங்கி ஆண்டவனோடு 2.5 கலந்து விட்டார். கதை அவ்வளவுதான். என்ன முக்கியம்? நம்ம இருக்கிறமே நம்ம கட்டுற கோயில் இது வாடகை வீடு, நெஞ்சில கட்டுற கோயில் சொந்த வீடு. இப்ப தர்மலிங்க ஐயாவை பார்த்து உங்களுக்கு சொந்த வீடு வேணுமா வாடகை வீடு வேணுமான்னா என்ன சொல்லுவாரு? சொந்த வீடு தானே வேணும் பாரு. வாடகை வீடு அவன் என்னைக்கு போ சொல்றானோ? இது மேற்கொண்டு வம்பு. இந்த உடம்பே வாடகை வீடுதானுங்க. 3 பேர் சொந்தக்காரன் தெரியும்ல, இந்த உடம்புங்கிற வாடகை வீட்டுக்கு 3 பேர் சொந்தக்காரன். வாதம் பித்தம் சிலேத்துமம்னு 3. வாதம் வந்ததுன்னா 5 மாசம் 6 மாசம் இழுக்குதுங்கிறேன். பித்தம் வந்ததுன்னா 10 நாள் 15 நாள் செத்து போவாங்கிறான். சிலேத்தும வந்து சளி இழுத்து அடைக்க ஆரம்பிச்சா ராத்திரிக்கு முடிஞ்சு போகுங்கிறான். 3 பேர் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க, சரிதானே? இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் வச்சுங்க. ஒருத்தன் வந்தா 6 மாத்தையில காலி பண்றேங்கிறான், மிஸ்டர் வாதம். ஒருத்தன் வந்தா 15 நாளையில காலி பண்றேங்கிறான், பித்தம். ஒருத்தன் வந்தா ராத்திரிக்கே தீர்த்திடுறேங்கிறான், சிலேத்துமம் சளி இழுக்குது. 3 சொந்தக்காரர் இருக்கான்ல இந்த வீட்டுக்கு. இந்த வீட்டுக்கு வாடகை என்ன கொடுத்தோம்? தாய் வயிற்றுலேருந்து வந்த பொழுது 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு பால் தான் வாடகை. இப்போ 1 மாதம் சாப்பிட்றதா இருந்தால் 600 வெள்ளி ஆகுது. சிக்கனமாக சாப்பிட்டா 1 நாளைக்கு 20 வெள்ளின்னு வச்சுங்க. இந்தியாவிலெல்லாம் அப்படி சாப்பிட்டா கட்டுப்படி ஆகாது. 30 நாளைக்கு 600 வெள்ளி. சரி, 1ஆம் தேதி அன்னைக்கு 600 வெள்ளிக்கு சாப்பாடு போட்டுடுறேன், அடுத்த மாதம் வரைக்கும் பேசாமல் இருந்தால் வயிறு பேசாமல் இருக்குமா? வாடகை வாங்குறவன் 1ஆம் தேதி வாங்கிட்டு அடுத்த மாதம் கொடுத்தா போதுங்கிறானே, இந்த உடம்பு அப்படி சும்மா இருக்குமா? இருக்காதே. 1 நாள் வாடகை என்னன்னு பாரு, 1 வேளைக்கு வாடகை என்னன்னு பாரு. காலம்பரம் 4 வெள்ளி, மத்தியானத்துக்கு 10 வெள்ளி, சாயந்தரத்துக்கு 2 வெள்ளி, ராத்திரிக்கு 4 வெள்ளி. அப்படி இல்லை சாப்பிட வேண்டியிருக்கு. இது சம்பாதிக்கிற காசை பூரா இந்த உடம்புக்கு நம்ம சாப்பாடு போடுறோம், அதானே வாடகை. ராமலிங்க சுவாமி சொல்லுவார், ஆகார கூலி கொடுத்து, ஆகார கூலி கொடுத்து உடம்பாகிற வீட்டில் குடியிருக்கின்ற ஜீவன். ஆகார கூலி கொடுக்கலன்னா ஜீவன் உடம்பை விட்டுட்டு போயிடும். சாப்பாடு போடலைன்னா போச்சு. இது வாடகை வீடு. மனசுக்குள்ள நம்ம கட்டுற கோயிலெல்லாம் வாடகை வீடு ஆண்டவனுக்கு. மனசு தான் சொந்த வீடு. இது ஒரு கனவு.